வணக்கம். நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். பிரபஞ்ச ஞானம் என்று நான் கொஞ்சம் பேசினேன். எனக்கு என்ன அதில் ஒரு சின்ன வருத்தம்னா, நிறைய பேருக்கு புரியலை போல். சார், அட்டகாசமாக இருந்ததுன்னு வந்த ஃபீட்பேக் ரொம்ப கம்மி. ரொம்ப தலைக்கு மேலே பேசிட்டனோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக், நல்ல ஒரு ஃபீட்பேக், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலை எல்லாரும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம்னு வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் அற்புதமான ஒரு விஷயம் அது, பிரபஞ்ச ஞானம் என்பது புரியலை போல. ஆனால் கூட என்னால் அதை பதிவு செய்யாமல் இருக்க முடியவில்லை. பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இது. அதை பதிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதனுடைய அற்புதத்தை உணரணும். வெறும் ஞானம் இல்லை இது, பிரபஞ்ச ஞானம் என்கின்ற அற்புதத்தை உணரணும். ஒரு பெண், சாதாரணமான ஒரு பெண், குடும்பத் தலைவி, ரொம்ப சாதாரணமான குடும்பம், ஒரு டைலர் ஒர்க் வந்து டீச் பண்ணுற ஒரு டீச்சர், மாதான்னு பேர் அவங்களுடைய பேர், ராஜபாளையம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த பிரபஞ்ச ஞானத்தை பார்த்துட்டு. ரொம்ப நிறைவாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, அற்புதமாக இருக்குந்ததுப்பா அப்படின்னாங்க. நான் சிரித்தேன். யாருமே பேசலை அதை பற்றி, நீ தான் பேசுகிற என்னோட அப்படின்னு. ஏன்ப்பா பேசலை? ரொம்ப சுலபம்ப்பா. ஒரு குழந்தைக்கு விளையாடுற பொருள் கொடுக்குறோம், சாமான் கொடுக்குறோம். அது ஒரு பெட்டி, பச்சை கலர் பெட்டி. அந்த குழந்தை பச்சை கலர் பெட்டியை திறந்தான்னா உள்ள ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வேறு ஷேப்பில் இருக்குது இன்னொரு பெட்டி. அந்த மஞ்சள் டேம் கலர் டேப்புதான் உள்ள இருக்குது சிகப்பு கலரில் ஒரு பெட்டி. இப்படி உள்ளுக்குள்ளே போனால் ஒவ்வொரு மாதிரி அதிசயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த குழந்தைக்கு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போகும் இல்லையா? அதுபோல் இந்த பிரபஞ்சத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ, இதுக்குள்ளே இது இருக்குது, அதுக்குள்ளே அது இருக்குதுன்னு நீ சொல்கிறியே, எங்கும் பறந்து இருக்கின்ற ஆதிபத்தியம், அந்த ஆதிபத்தியத்துக்குள்ளே போனால் பிரபஞ்ச விதிகள் இருக்குது. அந்த விதிகளை இந்த மாதிரி ஆதிபத்தியத்தை எப்படி யூஸ் பண்ணுது, அது யூஸ் பண்ணுறப்போ இயங்கிறது வந்து ரசாயனம், பிரபஞ்ச ரசாயனம். அந்த பிரபஞ்ச ரசாயனத்துக்குள்ளே இருக்கின்ற எழுவாய் பயனிலை செயல்படுபொருள், அதுக்குள்ளே இருக்கின்ற விஞ்ஞானம். இப்படி நீ பேசுனிய, அது ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு குழந்தை பார்த்து அதிசயிக்கின்ற மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற. இப்படித்தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், கரெக்டாக தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன். அப்படி அற்புதமாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த உதாரணம் சொல்ல தெரியல, நீ சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. நான் நன்றி சொல்லணும் உனக்கு. அவ்வளோ அழகாக சாதாரணமான ஒரு பெண் புரிஞ்சுக்கிட்டா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த விஞ்ஞானம் வரைக்கும் வந்ததும் அது பிரபஞ்ச ஞானம் என முடித்து கொண்டேன். இந்த பிரபஞ்ச ஞானத்திலிருந்து அதீத ஞானம் போகணும் இல்லையா? அதீத ஞானத்திலிருந்து பிரம்மாண்ட ஞானம் போகணும் இல்லையா? இன்னும் இவ்வளோ போக வேண்டியிருக்கே. இதுக்கே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரலைன்னா கொஞ்சம் பொக்குன்னு போயிடுச்சு எனக்கு. அதனால் அந்த ஒரு பெண் என்னோடு கரெக்டாக பேசினா, மாதா ராஜபாளையம் மாதா, அதனால் ஒரு உற்சாகம் அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் பேசலாம், புரியுதோ புரியல பேசலாம், யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சால் போதும், அதனால் பேசுகின்றேன். விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானம் என்பது பரப்பொருள்களை ஆராய்வது. ரொம்ப சுருக்கம், உள் இயக்கங்களை பற்றிய அறிவு ஆராய்ந்து என்ன பண்ணுறோம், உள் இயக்கங்களை பற்றிய அறிவை சேகரிக்கின்றோம், அதுதான் விஞ்ஞானம். கெமிஸ்ட்ரி ஒரு விஞ்ஞானத்தில், கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீர், காற்று, அக்னி, இதனுள்ள இருக்கின்ற விஞ்ஞானம், அது என்ன பண்ணுது, என்ன மாறுதலை கொண்டு வருதுன்னு தெரிஞ்சிக்கிற விஞ்ஞானம், இந்த ஆராய்ச்சி உள்ளறிவு, விளைவுகளை அறியக்கூடிய சந்தர்ப்பம் விஞ்ஞானத்தில் தான்.
கெமிஸ்ட்ரியில் சுலபமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது கெமிஸ்ட்ரின்னு சொல்லி. இதை யாகம், யஜ்யம், ஹோமம் இப்படியெல்லாம் பண்ணி அதில் காணிக்கையாய் போடுகின்ற பொருள்களும் அதோட நம்மளுடைய சொல்லும் இணையும் போது ஏற்படுகின்ற விளைவு, அது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு விஞ்ஞானம். இன்றைக்கி சரியான பொருள்கள் கிடைப்பதில்லை, சரியான சொல் எதுக்கு, இந்த விளைவை உண்டாக்க எந்த சொல்லுன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் வெறும் காரியம் மட்டும் நடக்குது, அதனால் அதில் விஞ்ஞானம் தெரியலை நமக்கு. சரியான மூலிகைகளும் சரியான வேர்களையும் வச்சு சரியான ஒலியோடு இதே வேலையை செஞ்சால் அதில் இருக்கிற விஞ்ஞானம் புரியும், அதில் இருக்கிற உள்ளறிவு என்னன்னு புரியும். அப்படி புரிந்து கொண்டிருந்த மகரிஷிகள் நல்ல அஸ்திரங்களை எல்லாம் உண்டு பண்ண முடிஞ்சது, அவங்களால் அஸ்திரங்களை உண்டு பண்ணி கொடுக்க முடிஞ்சது அவங்களால். அந்த பிராணன்கள் இவங்க சொன்ன பேச்சு கேட்டது இந்த வேலைக்கெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க சில ரிஷிகள். பிற்காலத்தில் வந்த இந்த ஒரு கூட்டம் இதே யஜ்ய ஹோமங்களை நான் உனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி ராஜாவுக்காக செய்கிறேன்னு சொல்லி இந்த எறும்பாலும் உனக்கு இனிமேல் உனக்கு தொந்தரவு வராதுன்னு அந்த எறும்பை அக்னியில் போட்டதும், இந்த வண்டாலும் உனக்கு தொந்தரவு வராதுன்னு அந்த வண்டை நெருப்பில் போட்டும் யஜ்ய முறைகளை அசிங்கப்படுத்தி பலிகளை கொண்டு வந்து குதிரையையும் யானையையும் வெட்டி போட்டு என்னென்ன கலாட்டா பண்ணி அளவே இல்லாமல் போகும்போது புத்தர் பிறந்து இந்த யஜ்ய பலிகளை நிறுத்துறதுக்கு முற்பட்டதும், அதேபோல் ஆதிசங்கரர் வந்து யஜ்ய பலிகளை நிறுத்த முற்பட்டதும் சரித்திரம் அல்லவா? அந்த மாதிரி விஞ்ஞானத்தை மறந்து சுயநலத்தில் கொண்டு வந்து அதை நிறுத்திட்டாங்க இல்லையா? வேத முறையில் போய் யஜ்யங்களும் ஹோமங்களும் யாகங்களும் சுயநலத்திற்கு வந்து நின்றது, அதனால் அங்கே விஞ்ஞானம் மறைந்தது. அந்த விஞ்ஞானம் காப்பாற்றப்பட்டிருந்தால் இந்த சுயநலமெல்லாம் இல்லாத தனி மனித முன்னேற்றம் வளர்ந்திருக்கும், வேதம் யாரும் அசைக்க முடியாததாயிருக்கும், பிரபஞ்சம் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கும். அதிலிருந்து ரொம்ப தூரம் போயிட்டோம் நாம். அதனால் விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை ப்ராப்பராக உள்ளறிவை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சிக்கிட்டு இதை சரியான முறையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய தனி மனித முன்னேற்றத்திற்கும் பிரபஞ்சத்தோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பையும் அது காட்டி கொடுத்துருக்கும். அப்படி காட்டி கொடுத்தது சரி, என்ன பண்ணுவேன் அப்போது? இந்த பரம அணுக்களை பற்றி அறிந்து கொள்வாய். அந்த பரம அணுக்கள், அந்த அணுக்களை பற்றி தெரிந்துக்கணும். சாதாரணமாக அணுக்களை பற்றி பேசும்போது நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டான் இப்படியெல்லாம் பேசுவோம் இல்லை சயின்ஸில். அந்த பற்றி, அதை பற்றி, அந்த நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டானை பற்றி அசகாய சூரன் ஸ்ரீதேவா நான் சொல்கிறேன்னு சொல்லி வரார். இந்த அறிவு இருந்ததா தமிழ் வேத ரிஷிகளுக்கு? பிரபஞ்ச வேதங்கள், தமிழ் வேதங்களில் பிரபஞ்ச வேதங்கள்ங்கிற சொல்லும்போது தான் இந்த அசகாயசூரர் ஸ்ரீதேவா வந்தார். ஆனால் இப்போது நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டான் இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த அணுவை பற்றி உனக்கு. என்ன அறிவு இருந்தது பாருங்கள் தமிழ் வேத ரிஷிகளுக்கு, என்ன அற்புதமான பிரபஞ்ச இயக்கங்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது, எவ்வளோ அற்புதமாக இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்கிறார் ஸ்ரீதேவா, இந்த நியூக்ளியஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அணுவில், அந்த நியூக்ளியஸ் 400 வகையான நியூக்ளியஸ் இருக்குங்கிறார். அதேபோல் புரோட்டான்ஸ் 400 வகை உண்டுன்னு சொல்கிறார். நியூட்ரான் 4 வகை உண்டுன்னு சொல்கிறார். என்ன டீட்டெயில், என்ன அற்புதமான டீட்டெயில். இந்த அணுக்கள்
இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் இருக்கின்ற இந்த பரம அணுக்கள், இந்த நியூட்ரான் புரோட்டான் இந்த மாதிரி இருக்கிற அணுக்கள் நம்ம உடம்பிலையும், அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் பார்க்கலாம் என்பதை போல் நம்ம உடம்பிலையும் முக்கூட்டில் இருக்கும் என சொல்கிறார். இதை சொல்கிறது அண்ணா தவத்தி மலையார் சொல்கிறார். நான் சொல்கிறேன், உடம்புக்குள்ள முக்கூட்டில் இதெல்லாம் இருக்கும், பரமாணுக்கள் இருக்கும். முக்கூடுன்னா என்ன தெரியுமா? உடல், உயிர், பிரபஞ்சம் மூன்றும் கூடுகின்ற இடம் உன் உடம்பில். இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற உயிரும் பிரபஞ்சமும் அதெல்லாம் இணையிற இடம் உண்டு, அதுவே முக்கூடல். அந்த முக்கூடலில் உனக்கு இந்த பரம அணுக்கள் உண்டு. அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆக்குப்பை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் உண்டு. இந்த முக்கூட்டை பற்றி அறிந்து கொண்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, பிரபஞ்ச அண்ணா தவத்தி மலையாரும் பிரபஞ்ச வேதங்களும் நாங்கள் வந்தோம், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து, இந்து என்பது ஒரு பிரபஞ்ச ஞானம் தெரியுமா? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தியானம், தன்னுள் இருக்கும் இந்துவை அறிதலே, இதுக்குத்தான் தியானம் பண்ணுறான் ஒருத்தன். உன்னுள் இருக்கின்ற இந்துவை அறிய நீ தியானம் பண்ணுற. அப்படி அறிந்த என்ன? அதுவே உன் உள் ஒளிங்கிறது, அதுவே உன் உள் ஒளி. அந்த ஒளி, உள் இருக்கும் ஒளி, அதை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தானே தியானம் பண்ணுற. அந்த உள் ஒளியே இந்துங்கிறார். இந்த உள் ஒளியை அறிந்தவர்கள் என்னென்ன அனுகூலம் இருக்குதுன்னு சொல்லட்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படின்னா, அண்ணா தவத்தி மலையார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு, அந்த உள் ஒளியே ஆதி வெளி. நான் சொல்கிறேனே, பிரபஞ்சம், அண்டம், பிரமாண்டம், பிரம்மாண்ட பிரம்மாண்ட பிரம்மாண்டம்னு சதா வெளி இதெல்லாம் சொல்கிறேன்ல, அந்த சதா வெளி இந்த உள் ஒளியில் இருக்கும். அந்த உள் வெளிக்குள்ளே போனால், உள்ளுக்குள் கடந்து கடந்து அந்த உள் ஒளியை, ஒளியை பார்த்து, உள் ஒளியை பார்த்தால் ஆதி வெளி தெரியும். ஆதி வெளியில் போவாய், அந்த சதா வெளி அறிவாய். அந்த ஆதி வெளி ஒளி இல்லை, வெளி. அது ஆதி வெளி பெற்றேன். எப்போ? உள் ஒளியை காணும்போது ஆதி வெளி பெற்றேன், ஆதி வெளி பெற்றேன். அந்த ஆதி வெளியில் புகுந்தேன், ஆதி வெளியில் பயணித்தேன், ஆதி வெளியில் உன்னை பார்த்தேன். யாரது ஆதி வெளியில் பார்த்தது? அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறோம், அண்ணாமலையாரை வணங்குகிறோம். இப்போ அம்மாவை போய் வணங்கலான்னு உண்ணாமலையாரை போய் வணங்க போகிறோம். அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் புருஷம் பொண்டாட்டி இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ ஆதி வெளியில் போகும்போது உன்னை பார்த்தேன் என்ன சொல்கிறேன் பாருங்க, உண்ணாமலையார் நான் வந்தேன். உண்ணாமலையார் வந்தார், என்ன சொல்கிறார் என்கிட்ட? உண்ணாமலையார் நான் வந்தேன், வேதம் என் மூச்சு, வேதம் என் பார்வை, வேதம் என் வீச்சு, வேதம் என் கதிர்கள், வேதம் என் பிரவாகம், வேதம் என் தீக்கதிர், வேதம் என் இருப்பு. என்ன சார் வேணும் உங்களுக்கு இதுக்கு மேலே? உண்ணாமலையார் வணங்க, ஆதி வெளியில் உன்னை பார்த்தேன் என சொன்னேன். உடனே உண்ணாமலையார் வந்து அவரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது பதஞ்சலி நான் வந்தேன், நானே யோக சூத்திரம் சொன்னவன் என்றார். யோக நிலைகளை நானே சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அவர். வேதவல்லி வந்தாள், வேதவல்லி வந்தவர், வேதவல்லி நான் வந்தேன் என வந்தவர், நானே உண்மை என என்றாள். நானே உண்மை,
ஆதி பார்வதி நான் வந்தேன் என்றார். நானே பேராளி என்றாள். போர்க்கோலம் சக்தி அல்லவா? இப்படி எல்லா அறிமுகங்களும் கிடைத்தது. ஆதி வெளியில் அண்ண பலம் பெற்றேன். ஆதி வெளியில் நீ இருக்கும் நிலை பார்த்தேன். அந்த நீ யாரு? இதான் இவங்கெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களே, அவங்களுடைய நிலை மாதிரி பிரபஞ்ச இயக்கங்களின் நிலைகள், நிறைய நிலைகள் பார்த்தேன். ஆதி வெளியின் வளங்களை பார்த்தேன். என்னெல்லாம் இருக்கு அங்கே, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அந்த உள் ஒளியை தொட்டதால் நடந்தது. ஆதி வெளியில் இருக்கும், அங்கே ஆதி வெளியில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்க, சதாவெளி, அந்த ஆதி வெளி, அந்த ஆதி வெளியில் குறுக்கும் நடுக்குமாய் நடந்தேன். சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆதி வெளியை மூன்று முறை சுற்றி வந்தேன். அந்த ஆதி வெளியில் தன்னை பார்த்தேன். ஆதி வெளியில் இருள் நீக்கியாரை பார்த்தேன். நானே ஒளியானேன் அல்லவா, அதனால் இருள் நீக்கியாரை பார்த்தேன். ஆதி வெளியில் வளைவு நீக்கியாரை பார்த்தேன். நேர்கோடு ஆனது, நேர்கோடு வந்துருச்சு இல்லையா, வளைவு நீங்கது. ஆதி வெளியில் சிறார்களை பார்த்தேன். ஆதி வெளியில் இரு தலையர்களை பார்த்தேன். ஆதி வளையில் அனைத்தையும் பார்த்தேன். ஆதி வெளியில் அனைத்தையும் பார்த்தேன். எல்லாமே அங்கிருக்கு. ஆதி வெளியில் இருப்பது என்ன என்று பார்த்தேன். ஆதி வெளியில் ஜென்மாவை பார்த்தேன். பிறத்தல் புரிந்தது. ஆதி வெளியில் தேவரூபனை பார்த்தேன். ஆதி வெளியின் ஆட்சி என் கைக்குள் வந்தது. உள் வெளியை பார்த்தா என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஆதி வெளியின் ஆட்சி என் கைக்குள் வந்தது. பிரபஞ்ச அண்ணா தவத்தி மலையார் வந்தார். அவர் கொடுக்கும் ஆதி சொல் பெற்றேன். ஆதி சொல் வளம் பெற்றேன். ஆதி சொல்லின் பலம் பெற்றேன். அசகாய சூரன் ஸ்ரீதேவா, நான் வந்தேன் என வந்தார். நான் தரும் ஆதி சொல்வளம் பெற்றாய் என்றார். பிரபஞ்ச அண்ணா தவத்தி மலையார் மறுபடியும் வந்தார். அவர் தரும் ஆதி ஆன்ம பலம் பெற்றேன். ஆதி சொல்லாட்சி பலம் பெற்றேன். ஆதி சீர்மை பெற்றேன். அனைத்தையும் பெற்றேன். அந்த ஆதி சீர்மை பெற்றேன்னு சொல்லி அனைத்திலும் பெற்றேன். எல்லாத்திலையும் அந்த சீர்மை பெற்றேன். இந்திர சபையில் ஓர் அங்கமானேன். ஆதி சிந்தனை பெற்றேன். ஆதி நலங்கள் பெற்றேன். ஆதி வெற்றி பலங்கள் பெற்றேன். ஆதி பாதுகை பலம் பெற்றேன். ஆதி இந்திர பலம் பெற்றேன். ஆதி சோம பலம் பெற்றேன். ஆதி ரிபுக்கள் பலம் பெற்றேன். ஆதி அன்னபலம் பெற்றேன். இது மூணு சொல்லினா அன்னபலம் பெற்றேன். அண்ணாத்தவத்தி மலையார் அந்த பலம், அன்ன சாப்பாடு இல்லை. ஆதி அன்ன ரிபுபலம் பெற்றேன். வேதம் என் உயிர் மூச்சானது. வேதம் என் உயிர் மூச்சானது. வேதம் என் உயிர் மூச்சானது. அந்த உள்வெளி, அந்த உள் ஒளியை பார்க்க, இந்து என்கின்ற உள் ஒளியை பார்க்க இந்த ஆதி வெளியில் சென்று அடைக்க முடியக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.